ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஜூஸ் வீல வந்து ஒரு கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். கோவக்காய் ஃப்ரைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். அது வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் வந்து சென்னா தாளர், ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு, அது கூட வந்து கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாமே போட்டு 2 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம அதை தனியாக ஒருத்த பிளேட்டில் மாற்றி அதை ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட வந்து 1 காஞ்ச மிளகாய் உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது கூட 1 கொத்து கருவேப்பிலை. ஸோ இதெல்லாமே போட்டு 1-2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் எப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிடுச்சு வதங்கி. இது கூட வந்து நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கோவக்காவை ஆட் பண்ணுறோம். கோவக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/5 நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கலாம். கோவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது அடிக்கடி நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 5 நிமிஷம் வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 1-10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோவக்காய் வந்து வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே வெந்துருச்சு கோவக்காய், நல்லாவே வந்து சுருங்கிடுச்சு. இப்போ இதுக்காக நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த மசாலாவை பொடி பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா அது வந்து சுருங்கி நல்லா உங்களுக்கு கலரே வந்து சேஞ்ச் ஆகும், அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதோட நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆச்சு. இது ரசம் சாம்பாருக்குலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.